ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் எஸ்கேஸ் ஃபேமிலி விளாக். இன்றைக்கி புதன்கிழமை, இந்த வாரம் என்னக்கான ஒர்க் ரொட்டீன் என்னன்றது இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. மாவு கம்மியாக இருக்கவே தோசை ஊற்றிட்டு சாப்பாடு செஞ்சாச்சு. என்ன சாப்பாடுன்னு காலையிலே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி ஆயிடுச்சு. காலையில் சாப்பாடு வேலைலாம் முடித்து என் பையனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகு பார்த்தா கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்கும். இருந்தாலும் என்னால் டக்குன்னு செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ நேரம் நின்று சமைக்கிறதுக்குள்ளவே எனக்கு வந்து கொஞ்சம் கேர் ஆகிடும், டயர்டாகிடும் உடம்பு. அதனால் அவனை அனுப்பிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோன் பார்த்து ஃபேன் கத்தில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பெருக்கவோ சாமான் தேய்க்கவோ கேஸ் கிளீன் க்ளீன் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணுவேன். இட்லிக்கு மாவு காலி ஆகிடுவே இட்லிக்கு அரிசி ஊற போட்டுட்டு போய் ஈவினிங் அதை ஆட்டிடுவோம். மற்றபடி எங்கள் வீட்டுக்கார் ஃபுல் நைட்டுன்னு துணி துவைக்கிறதோ இல்லை ஒன்று ரெண்டு சாமான் தான் தைக்கிறதோ அவரே ஹெல்ப் பண்ணிவிடுவார். அதனால் அதுவும் பெருசாக பிரச்சனை கிடையாது. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரொம்ப ரொம்ப உடம்பு கண்டிஷன் மோசமாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், இந்த சம்மர் எப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு முடியாதப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தயவு செஞ்சு சம்மர் இந்த வருஷம் எப்படி கடக்க போகிறோமோ தெரியல. ஜூஸு இளநி அது மாதிரியான ஐட்டமாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சேர்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுச்சிங்கனாக்கா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்னு நானும் ட்ரை பண்ணுவேன். தேங்க்ஸ் டு வாட்சிங்.